ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,000 உங்களுக்கான சேலரி இருக்கும். போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும். ஸோ எக்ஸாம் இல்லாமல் தான் இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க. ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 27 நவம்பர் தான் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ். உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் வந்து மொத்தமாக ஒரு 3 கேட்டகிரியில் வந்து போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ ஃபேக்கல்ட்டி கேட்டகரி, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகரி, அட்டண்டர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து அந்த வேலை வாய்ப்பு வந்திருக்கு. இதில் வந்து பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட நேம்லேருந்து ஸோ உங்களோட எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட் இடத்துல நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஃபாதர் நேம்லேருந்து உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து டேட் ஆஃப் பர்த்து ஸோ கம்யூனிட்டி நேஷனாலிட்டி இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஃபீஸுமே வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த ஃபீஸ்க்கான ரிசிப்ட்டுக்கான யூடிஆர் நம்பர் வந்து நீங்கள் அதில் எழுதிக்கணும். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் என்றைக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த டேட்டை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து பார்த்தினா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரிசிப்ட்டையுமே வந்து ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து அதையுமே நீங்கள் வந்து வைக்கணும் அப்ளிகேஷனில் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் இங்கே வந்து இதில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பத்திரா. ஸோ அதாவது திருநெல்வேலினா அதுக்கு வந்து ஒரு அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. தென்காசினா அதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு திருநெல்வேலியில் நீங்கள் பக்கமாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஓபி பேங்க்கே நீங்கள் டேரெக்டாக போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அது பே பண்ணி அதுக்கான நான் சொன்ன மாதிரி யூடிஆர் நம்பர்லேருந்து அந்த ரிசிப்ட்டுக்கான நம்பர் அதுக்கப்புறம் அதை வந்து ஜெராக்ஸ் எடுத்து அதை வந்து நீங்கள் வச்சு நீங்கள் அனுப்பலாம். அப்படி உங்களுக்கு வந்து பாருங்கள் தென்காசியில் பக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து டேரெக்டாக போய் நீங்கள் வந்து பே பண்ணி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் யூடிஆரோ இந்த மாதிரி வந்து நீங்கள் நெஃப்ட் மூலியமாவோ இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து பே பண்ணி அதுக்குமே வந்து பார்த்தோன்னா ரிசிப்ட் கொடுப்பாங்க. அந்த ரிசிப்ட் வந்து நீங்கள் அந்த யூடிஆரோட இதை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து அதை வந்து நீங்கள் வச்சு அனுப்பலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி அட்ரஸ், அதுக்கப்புறம் தென்காசி அட்ரஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தோன்னா நான் போஸ்டிங்கில் காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு. அந்த போஸ்டிங்கில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். போஸ்டரில் அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் இல்லாமல் உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்ரஸில் அதில் இணைச்சி நீங்கள் வந்து அதை வந்து சென்ட் பண்ணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பாருங்கள் இது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட ஸ்பான்சர் தான். ஸோ ஸ்னேகா ட்ரஸ்ட்டுன்னு சொல்லுவோம், அங்கேருந்து அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா ஸோ இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மூலிமா தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து 2 கேட்டகரி நான் சொன்ன 3 கேட்டகரி சொன்ன பார்த்தியில் அது வந்து பாருங்கள் போஸ்டிங்கான வேகன்சியுமே கொடுத்துருக்காங்க. இதில் தென்காசிக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஃபேக்கல்ட்டி அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் இருக்குது. திருநெல்வேலி டிஸ்ட்ரிக் வந்து பாருங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஃபேக்கல்ட்டி கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா 38 மாவட்டத்தினருமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அட்டண்டன்ட் கேட்டகரிக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா தென்காசி திருநெல்வேலியில் இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட் வந்து 22 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபேக்கல்ட்டி கேட்டகரிக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஸோ ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இல்லைன்னா எம்எஸ்டபிள்யூ, எம்ஏ ரூரல் டெவலப்மெண்ட்டு, எம்ஏல வந்து சோசியாலஜி சைக்காலஜி, அதுக்கப்புறம் பிஎஸ்சியில் வந்து பாருங்கள் வெட்டினரி ஹார்ட்டிகல்ச்சரர் அக்ரி இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். பிஏ வித் பிஎட் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜுமே வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ டைப்பிங் நாலேஜுமே உங்களுக்கு வந்து இருக்கணும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே உங்களுக்கு டைப்பிங் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் நாலேஜ் வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிட்டன் அண்ட் ஸ்போக்கன் இதுக்கான எங்கள் லோக்கல் லாங்குவேஜ் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. எம்எஸ் ஆஃபீஸ் பற்றியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபிஷன்சி உங்களுக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அடுத்து அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 10th நீங்கள் பாஸ் பண்ணால் எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் வந்து நல்லா லோக்கல் லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ தமிழ் இப்போ நீங்கள் அப்ளை பண்ண தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறீங்களுக்கு தமிழ் வந்து நல்லா எழுத படிக்க வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக் ஒன்லி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. எந்த கேட்டகிரிக்கிட்ட வந்து போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற பார்த்துக்குவாங்க. அட்டண்டர் கேட்டகிரிக்கு வந்து பார்த்தோன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து போஸ்டிங் இருக்குது. அப்போ வந்து பார்த்தோன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க மட்டும் தான் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்கு எங்கே போஸ்டிங் இருக்கோ அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேக்கல்ட்டி கேட்டகிரிக்கு மட்டும் 38 மாவட்டத்தினருமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் வந்து கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் தான் வந்து எடுக்கிறோம், பர்மனன்ட் ஜாப் இல்லை. ஸோ கான்ட்ராக்சுவல் கேட்டகரியில் உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்கும், ரிட்டன் டெஸ்ட்டுமே வந்து இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்ப்யூட்டர் கேப்பபிலிட்டி இந்த மாதிரி இதில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து நடக்கும். அதுக்கான இதுவுமே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரிட்டன் எக்ஸாம் அதுக்கப்புறம் பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா யார் யாருக்கெல்லாம் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு பர்சனல் இன்ட்ரி வந்து யாருக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தோன்னா இங்கே டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது பார்த்தோன்னா ஃபேக்கல்ட்டி கேட்டகரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ஸோ உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு வந்து எக்ஸாம் அதுக்கப்புறம் வந்து பர்சனல் இன்ட்ரி வந்து இருக்கும்.
அதில் அட்டனர் கேட்டகரிக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே வந்து டிக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து இருக்காது அட்டனர் கேட்டகரிக்கு. ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸ்க்கான டீட்டெயில்ஸில் இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்னது தான், அது எல்லாமே இதில் வந்து நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஃபேக்கல்ட்டி கேட்டகரிக்கு வந்து எந்த மாதிரி வந்து ஒர்க் இருக்கும், ஸோ அடுத்து வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எந்த மாதிரி ஒர்க் இருக்கும், அட்டனர் கேட்டகரிக்கு ஒர்க் எப்படி இருக்குங்கிறது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்கல்ட்டிக்கு வந்து 20,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து பார்த்தீங்கன்னா இயர்லி வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டுமே வந்து வரும். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் வந்து பாருங்கள் 1,500 ரூபாய் வந்து உங்களுக்கு தராங்க பர் மந்த்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து பில்ஸ்க்கெலாம் இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து 12,000 ரூபாய் சேலரி வந்து இருக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் வந்து ஒரு 1,000 ரூபாய், ஸோ அதுக்கப்புறம் பில்ஸ்க்கெலாம் வந்து ஒரு 500 ரூபாய் இந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அட்டனர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8,000 கொடுத்துருக்காங்க. இதுக்குமே வந்து பாருங்கள் உங்களுக்கு ஒரு 500 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு ட்ராவல் அலவன்ஸ் வந்து வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனுவல் மெடிக்கல் அலவன்ஸுமே உங்களுக்கு வந்து தராங்க. அது வந்து பாருங்கள் 3,000 ரூபாய், 2,500 ரூபாய், 2,000 ரூபாய் இந்த மாதிரி வந்து இயர்லி வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆனுவல் மெடிக்கல் அலவன்ஸ் வந்து இருக்கும், அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஹெச்ஆர்ஏ இந்த மாதிரிலாம் வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. லீவுமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இருக்குது, கேஷுவல் லீவ் ஒரு 12 நாள், அதுக்கப்புறம் ப்ரிவிலேஜ் லீவ் வந்து பாருங்கள் ஒரு 10 நாள், சிக் லீவ் வந்து பார்த்தோன்னா ஒரு 10 நாள், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து லீவுமே வந்து இருக்குது. இயர்லி வந்து எவ்வளோ நாள் நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ விருப்பமும் தகுதி இருக்கிறவங்க இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.